ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிணறு. கிணறுக்கு வந்து கிணறு அப்படின்னு சொல்லுவோம், கிணறுக்கு கிணறு அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள். டைனிங் டேபிளுக்கு நீங்கள் கேஷுவலாக சொல்கிறீங்க அப்படின்னா டைனிங் டேபிளே நீங்கள் சொல்லிக்கலாம். அப்படி இல்லை அதோட மீனிங் வேணும் அப்படின்னா டைனிங் டேபிளுக்கு வந்து ஊனு மேஷா அப்படின்னு சொல்லுவாங்க, ஊனு மேஷா. அடுத்து வந்து டேபிள். டேபிள்னாவே மேஷா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஃபேன். ஃபேனுக்கு நாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபேன் தான். அடுத்து வந்து லைட். லைட்டுக்கு வந்துட்டு லைட்டுன்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு மலையாளத்துலலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, லைட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து வந்து சேர். தமிழில் வந்து நாற்காலின்னு சொல்லுவாங்க, மலையாளத்தில் வந்து கசேரா அப்படின்னு சொல்லுவாங்க. மலையாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா கசேரா. வீடு. வீடுக்கு வந்துட்டு வீடுன்றது சொல்லுவாங்க தான். சில பேர் வந்து பெரா அப்படின்னு சொல்லுவாங்க, சில ஊரில் வந்துட்டு பெரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வீடுன்னு சொன்னாவே ஓகே தான். அடுத்து வந்து கட்டில். கட்டிலுக்கு சேம் கட்டில் தான் யூஸ் பண்ணலாம். அடுத்து பெட்ஷீட்டுக்கும் பெட்ஷீட். சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்ம நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி எங்கேனாலும் சரி இங்கிலீஷ் வேர்ட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்க தான். இதுக்கு வந்து மலையாளத்தில் தனியாக வேர்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம வந்து பெட்ஷீட்க்கு பெட்ஷீட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். தமிழில் வந்து சமையலறை அப்படின்னு சொல்லுவாங்க, மலையாளத்தில் வந்து அடுக்கலா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து கதவு. கதவுக்கு வந்து வாதில் அப்படின்னு சொல்லுவாங்க, கதவுக்கு வந்து வாதில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தலையணை, தலகாணி இந்த வேர்ட் யூஸ் பண்ணீங்களா, அதுக்கு வந்து தலையணா அப்படின்னு சொல்லுவாங்க, தலையணா. அடுத்து வந்துட்டு கொய்யா பழம். கொய்யா பழத்துக்கு பேரைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, கொய்யக்காய் அப்படின்னா பேரைக்காய். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர், அதாவது வெண்டைக்காய். வெண்டைக்காய்க்கு வந்து வெண்டைக்காய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, வெண்டைக்காய்க்கு வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஸ் கட்டி நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, அது மாதிரி ஐஸு கட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து அரிசி. அரிசிக்கு வந்து அரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பாடாக செஞ்சிட்டோம் அப்படின்னா சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரிசி அப்படின்னா அரி, ஃபுல் சாப்பாடு செஞ்சு முடித்த பிறகு சோறு அப்படின்னு சொல்லுவாங்க அது. அடுத்து வந்து வெங்காயம். வெங்காயத்துக்கு வந்து சவாலா அப்படின்னு சொல்லுவோம், சின்ன வெங்காயத்துக்கு வந்து உள்ளி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பெரிய வெங்காயம் இல்லையா, அதுக்கு வந்து சவாலா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அடுத்து வந்து தக்காளி. தக்காளிக்கு வந்து தக்காளி அப்படின்னு சொல்லுவோம், தக்காளிக்கு தக்காளி. அடுத்து வந்து மாம்பழம். மாம்பழத்துக்கு சேம் மலையாளத்தையும் மாம்பழம் அப்படின்னு தான் சொல்லுவோம், மாம்பழத்துக்கு மாம்பழம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65, சிக்கன் ஃப்ரை, அதுக்கெல்லாம் வந்துட்டு சிக்கன் பொரிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க, சிக்கன் பொரிச்சது. அடுத்து வந்து தண்ணி. தண்ணிக்கு வந்து வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க, தண்ணி அப்படின்னா வெள்ளம். அடுத்து வந்து கேரட். கேரட்டுக்கு நம்ம தமிழ்லேயும் மலையாளத்தில் எல்லாத்துலேயுமே கேரட் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து மீன். மீனுக்கு மீன் ஃப்ரையை வந்துட்டு மீன் பொரிச்சது அப்படின்னு சொல்லுவோம், மீன் ஃப்ரைக்கு மீன் பொரிச்சது. அதுக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லலாம், உருளைக்கிழங்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய். முருங்கைக்காய்க்கு முருங்கா அப்படின்னு சொல்லுவாள், முருங்கா. அடுத்து வந்து குழம்பு. குழம்புக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டான் அப்படின்லாம் கறி, ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், கூட்டான் அப்படின்லாம் கறி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ், அதாவது திராட்சை. திராட்சைக்கு வந்துட்டு முந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க, முந்திரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால், அதாவது கத்திரிக்காய். கத்திரிக்காய்க்கு வழுதனையா அப்படின்னு சொல்லுவோம், வழுதனா அப்படின்னு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், வழுதனையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிணறு. கிணறுக்கு வந்து கிணறு அப்படின்னு சொல்லுவோம், கிணறுக்கு கிணறு அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள். டைனிங் டேபிளுக்கு நீங்கள் கேஷுவலாக சொல்கிறீங்க அப்படின்னா டைனிங் டேபிளே நீங்கள் சொல்லிக்கலாம். அப்படி இல்லை அதோட மீனிங் வேணும் அப்படின்னா டைனிங் டேபிளுக்கு வந்து ஊனு மேஷா அப்படின்னு சொல்லுவாங்க, ஊனு மேஷா. அடுத்து வந்து டேபிள். டேபிள்னாவே மேஷா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஃபேன். ஃபேனுக்கு நாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபேன் தான். அடுத்து வந்து லைட். லைட்டுக்கு வந்துட்டு லைட்டுன்னு தான் யூஸ் பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் வந்துட்டு மலையாளத்துலலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, லைட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து வந்து சேர். தமிழில் வந்து நாற்காலின்னு சொல்லுவாங்க, மலையாளத்தில் வந்து கசேரா அப்படின்னு சொல்லுவாங்க. மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கசேரா. வீடு. வீடுக்கு வந்துட்டு வீடுன்றது சொல்லுவாங்க தான். சில பேர் வந்து பெரா அப்படின்னு சொல்லுவாங்க, சில ஊரில் வந்துட்டு பெரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வீடுன்னு சொன்னாவே ஓகே தான். அடுத்து வந்து கட்டில். கட்டிலுக்கு சேம் கட்டில் தான் யூஸ் பண்ணலாம். அடுத்து பெட்ஷீட்டுக்கும் பெட்ஷீட். சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்ம நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி எங்கேனாலும் சரி இங்கிலீஷ் வேர்ட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்க தான். இதுக்கு வந்து மலையாளத்தில் தனியாக வேர்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம வந்து பெட்ஷீட்க்கு பெட்ஷீட் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். தமிழில் வந்து சமையலறை அப்படின்னு சொல்லுவாங்க, மலையாளத்தில் வந்து அடுக்கலா அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்து வந்து கதவு, கதவுக்கு வந்து வாதில் அப்படின்னு சொல்லுவாங்க, கதவுக்கு வந்து வாதில். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தலையணை, தலகாணி இந்த வேர்ட் யூஸ் பண்ணீங்களா, அதுக்கு வந்து தலையணா அப்படின்னு சொல்லுவாங்க, தலையணா. அடுத்து வந்துட்டு கொய்யாப்பழம், கொய்யாப்பழத்துக்கு பேரைக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, கொய்யக்கா அப்படின்னா பேரைக்கா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர், அதாவது வெண்டைக்காய், வெண்டைக்காய்க்கு வந்து வெண்டைக்காய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, வெண்டைக்காய்க்கு வெண்டைக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஸ் கட்டி நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல, அது மாதிரி ஐஸ் கட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து அரிசி, அரிசிக்கு வந்து அரி அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம சாப்பாடா செஞ்சிட்டோம் அப்படின்னா சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரிசி அப்படின்னா அரி, ஃபுல் சாப்பாடு செஞ்சு முடிச்ச பிறகு சோறு அப்படின்னு சொல்லுவாங்க அது. அடுத்து வந்து வெங்காயம், வெங்காயத்துக்கு வந்து சவாலா அப்படின்னு சொல்லுவோம், சின்ன வெங்காயத்துக்கு வந்து உள்ளி அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து பெரிய வெங்காயம் இல்லையா, அதுக்கு வந்து சவாலா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அடுத்து வந்து தக்காளி, தக்காளிக்கு வந்து தக்காளி அப்படின்னு சொல்லுவோம், தக்காளிக்கு தக்காளி. அடுத்து வந்து மாம்பழம், மாம்பழத்துக்கு சேம் மலையாளத்தையும் மாம்பழம் அப்படின்னு தான் சொல்லுவோம், மாம்பழத்துக்கு மாம்பழம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65, சிக்கன் ஃப்ரை, அதுக்கெலாம் வந்துட்டு சிக்கன் பொரிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க, சிக்கன் பொரிச்சது. அடுத்து வந்து தண்ணி, தண்ணிக்கு வந்து வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க, தண்ணி அப்படின்னா வெள்ளம். அடுத்து வந்து கேரட், கேரட்டுக்கு நம்ம தமிழ்லேயும் மலையாளத்தில் எல்லாத்துலேயுமே கேரட் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து மீன், மீனுக்கு மீன் ஃப்ரையை வந்துட்டு மீன் பொரிச்சது அப்படின்னு சொல்லுவோம், மீன் ஃப்ரைக்கு மீன் பொரிச்சது, அதுக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லலாம், உருளைக்கிழங்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், முருங்கைக்காய்க்கு முருங்கா அப்படின்னு சொல்லுவாள், முருங்கா. அடுத்து வந்து குழம்பு, குழம்புக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டான் அப்படின்னா கறி, ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், கூட்டான் அப்படின்னா கறி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ், அதாவது திராட்சை, திராட்சைக்கு வந்துட்டு முந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க, முந்திரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால், அதாவது கத்திரிக்காய், கத்திரிக்காய்க்கு வழுதனையா அப்படின்னு சொல்லுவோம், வழுதனா அப்படின்னு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், வழுதனையா. Thank you.